எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியாக சேலத்தில் பிரம்மாண்ட மாநாடு நடத்த ஓ பன்னீர்செல்வமணி முடிவு செய்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அணியாகவும் ஓ பன்னீர்செல்வம் ஒரு அணியாகவும் செயல்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தனது பலத்தை நிரூபிக்கும் வகையில் கடந்த ஏப்ரல் மாதம் திருச்சியில் மாநாடு ஒன்றை நடத்தினார். இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்டமான மாநாட்டை ஆகஸ்ட் 20ஆம் தேதியில் மதுரையில் நடத்த திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் சென்னை ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. வன்ருட்டி ராமச்சந்திரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியம், கூப்பா கிருஷ்ணன், வெள்ளமண்டி நடராஜன், புகழேந்தி ஆகியோர் இந்த கூட்டத்தில் முன்னிலை வகித்தனர். சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீவிரமாக ஆலோசனை நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியாக கொங்கு மண்டலத்தில் மிக பிரம்மாண்ட அளவில் மாநாடு ஒன்றை நடத்த அதில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாநாட்டை சேலம் அல்லது கோவையில் நடத்த வேண்டும் என்று நிர்வாகிகள் வலியுறுத்தியதாகவும் சொல்லப்பட்டது.